இப்போ யாருக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு கேட்டால் நிறைய பாட்டில் கூட பார்த்துருப்பீங்க. குழந்தைக்கும் ஞானிக்கும் பிரச்சனையே கிடையாது. குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்றுங்கிறாங்க. அப்போ குழந்தையும் உள்ளுக்குள்ளே போகிறல்ல, ஞானியும் மனசுக்குள்ளார போகிறல்ல, அவ்வளோதான். அப்போ ஞானி அப்படின்னா மனதை முழுவதும் அறிந்தவர்கள் தான் ஞானின்னு சொல்லுவாங்க. டோட்டலாக மைண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சவங்கள ஞானி அப்படின்னு சொல்லலாம். மனசு எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத 100% கண்டுபிடிச்சவங்கள ஞானின்னு சொல்லலாம். சரி, நம்மளால் 100% கண்டுபிடிக்க முடியுமா? 100% மனசை நான் கண்டுபிடிச்சிட்டேன். மனம்ங்கிறது கடல் அளவான், நமக்கு தெரிஞ்சது கையளவு தான். இந்த கையளவு தெரிஞ்சதை வச்சு கடலளவு இருக்கக்கூடிய மனசை நம்ம முழுசுமாக புரிஞ்சிக்க முடியுமா? முடியும். அதான் நம்ம பார்க்க போகிறோம். ஒட்டுமொத்த மனசையும் தெரிஞ்சுக்கிட்டவங்கள ஞானின்னு சொல்கிறோம். அப்போ ஒட்டுமொத்த மனசையும் நாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு கட்டுப்படாத பகுதி எது, நம்முடைய கட்டுப்பாட்டு உள்ள பகுதி எதுன்னு புரிஞ்சுக்குவோம். அப்படி புரிஞ்சுட்டு அப்படின்னோம்னா கட்டுப்படாத பகுதியில் நம்ம முயற்சி பண்ணுறத கைவிட்டுருவோம். எந்த பகுதியெல்லாம் நீங்கள் அகத்தில் கைவிடுறீங்களோ அந்த பகுதியெல்லாம் இறைவன் கையில் இருக்குது. இறைவன் கையில் இருக்கக்கூடிய பகுதி எப்படி இருக்கும்? நம்மளால் சாதிக்க முடியாத இறைவனால் சாதிக்க முடியுமா? அதுக்கு நிகர் ஏதாவது இருக்கா? இயற்கைக்கு நிகர் ஏதாவது இருக்கா? ஒன்றுமே கிடையாது. நம்மளால் முடியாதுன்னு நம்ம கைவிடுற பகுதி தான் இறைவன் கையில் நம்ம படைக்கிறோம். அப்போ இந்த ஒட்டுமொத்த மனசையும் வேதங்கள் வந்து 4 வகையாக பிரிக்குது. வேதங்கள் படிச்சிங்கன்னா தெரியும். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் அப்படின்னு மனதினுடைய இயக்கத்தை 4 பிரிக்குது. எங்க மனசுன்னு சொல்கிறீங்க, இதில் இந்த 4 வகையில் ஒரு மனம் வருதே. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், இந்த 4 சேர்த்து அந்தக்கரணம் அப்படின்னு ஒரு பேரை வந்து வேதங்கள் கொடுக்குது. அதுக்கு பேர் வந்து அந்தக்கரணம். இந்த அந்தக்கரணத்தினுடைய 4 பகுதி என்னன்னு கேட்டிங்கன்னா மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். இதில் மனம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அலைபாயக்கூடியது, அதுவா இதுவா, அப்படியா இப்படியா அப்படின்னு பல பல ஆப்ஷன்ஸை காட்டக்கூடியது இந்த மனம். அந்த பல ஆப்ஷன்ஸில் ஒன்றை தேர்ந்தெடுக்கக்கூடியது வந்து நம்ம புத்தி அப்படின்னு சொல்கிறோம். புத்தி தான் தேர்ந்தெடுக்குது. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு 4 லீவ் கிடைக்குது. உங்கள் மனசு சொல்லுது இந்த 4 ரொம்ப நாளாக நீ கேம்புக்கு போகணும், நீ ஞான முகாமுக்கு அதுக்கு போ அப்படின்னு சொல்லுது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இதை விட உன்னுடைய வீட்டில் பழைய பெண்டிங் வேலைலாம் நிறையா இருக்குது, அதை முடிச்சிருன்னு ஒன்று சொல்லுது. இன்னொன்று குடும்பத்தோடு ஒரு டூர் போகலாம் எங்கேயாவது, இன்னொரு நாளைக்கு கூட ஞான முகாம் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லுது. இப்படி வந்து அவங்கவுங்களுக்கு ஒரு 4-5 ஆப்ஷனை காட்டுது. நம்ம அறிவு வந்து என்ன பண்ணுது, இல்லை இல்லை இப்போ கேம்ப்பும் கரெக்டாக வருது, நமக்கு லீவும் கரெக்டாக வருது, அதனால் இதை முடிச்சுட்டோம்னா அடுத்த லீவ் அப்போ நம்ம எங்கே ஒன்று போய்க்கலாம் அப்படின்னு அறிவு ஞான முகாமுக்கு போகணுன்னு தேர்ந்தெடுக்குதுன்னு வச்சுங்க. இப்படி தேர்ந்தெடுக்கக்கூடியதை தான் நம்ம புத்தின்னு சொல்கிறோம், அதுதான் அறிவுன்னு சொல்கிறோம். தேர்ந்தெடுத்த உடனே என்ன பண்ணுறோம், எப்படி ட்ரெயின் டிக்கெட்டா, பஸ்ஸா, ட்ரெயின் காரா அப்படின்னு டிசைட் பண்ணுறோம்ல. டிசைட் பண்ணி என்ன பண்ணுறோம், அதுக்கான வேலை செய்கிறோம்ல, அதுக்கான எனர்ஜியை கொடுக்கக்கூடியது தான் வந்து சித்தம். சித்தம்னா சித்தம்ங்கிற வார்த்தையினால் நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க. சித்தம் என்பது இயல்பு, நம்முடைய இயல்பு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இயல்பு இருக்குது. நம்முடைய இயல்பு தேர்ந்தெடுக்குது, சக்தியை கூட எனர்ஜி கொடுக்குது. அந்த எனர்ஜியை செயல்படுத்துறது தான் அகங்காரம். அகங்காரங்கிறது 4 உணர்வு, அவ்வளோதான். அகங்காரம் தப்பா அப்படின்னா ஆணவம் தப்பு, ஆணவம் கண்மம் இது வந்து தவறானது. அகங்காரங்கிறது 4 உணர்வு தான். வேதங்கள் அதுக்கு அப்படி தான் ஒரு பேரை கொடுக்குது. ஸோ மனம் இந்த 4 வகையில் செயல்படுது அப்படின்னு வேதங்கள்லாம் சொல்லுது. ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. சிம்பிளாகவே புரிஞ்சுக்கலாம், ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். அப்படி சிம்பிள் வே தான் நான் வரப்போகிறப்ப. இப்போ நம்ம வந்து 4 வகையெல்லாம் பிரிக்கலை.
ரொம்ப சிம்பிள் வேவில் டோட்டல் மைண்டையும் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் மூன்று நாள் சிறப்பு உயர்நிலை தியான முகாம் நவம்பர் மாதத்தில் நடைபெற உள்ளது. நாள் 8/11/2024 வெள்ளிக்கிழமை காலை 6 மணி முதல் 10/11/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1 மணி வரை நடைபெறுகிறது. ஞானத்தில் உயர்நிலை அடைய தியானம் தேவையில்லை, ஆனால் பொருளாதாரம் சார்ந்த புறம் சார்ந்த வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலை அடைய தியானம் தேவை. அதிலும் உடலை வருத்தி கொள்ளாமல் உடலுக்கு சுதந்திரம் கொடுத்து செய்யக்கூடிய தியானம் மிகச் சிறப்பு. அத்தகைய சிறப்பு வாய்ந்த 7 வகையான தியானங்கள் ஸ்ரீ பகவதையாவால் நேரடியாக கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அன்றாட வாழ்க்கையில் நாம் அனைவரும் எதிர்கொள்ளும் அனைத்து வகையான பிரச்சனைகளையும் மோன நிலையில் எதிர்கொள்ளும் வகையில் இந்த தியானங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைனில் பதிவு செய்ய www.sribagavath.com பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் தொலைபேசி எண்ணில் பதிவு செய்து கொள்ளுங்கள். 9942219065 முன்பதிவு செய்து உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்.